இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. ஹலோ மை டியர் என்டிவி ஃபார் வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோல உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷம். பட் இன்னைக்கு எடுத்து வந்திருக்க மேட்டர் வந்து பண்ணலாமா பண்ண வேணாமா யோசிச்சிருந்தேன். ஏன்னா சேனல்ல வேற ஆங்கர் பண்ணியிருந்தாலும் நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. நான் பண்ணா இவனுக்கு இதே தான்டா வேலை. நீ எப்பவுமே வந்து தலையை வந்து கீழ்த்தரமா பேசுற ஆளு, அப்படி இப்படி நீ தளபதியோட ரசிகன் கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துறது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துல எந்த வீடியோவும் பண்றதுல இருக்கிற ஃபேக்ட் எடுத்து தான் உங்களை தரேன். ஒரு ஹீரோ உயர்த்தி ஒரு ஹீரோவை தாழ்த்தி பேசுன்றதுலாம் வந்து நம்மளுக்கு கிடையாது. இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன், அது வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பேச போகிற மேட்டரும் அந்த மாதிரி மேட்டர் தான். நேர்கொண்ட பார்வை தலையோட கேரியரில் ஒரு முக்கியமான படமாக பார்க்கப்பட்டது. பிகாஸ் என்னன்னா, அவருக்காக கதை ரெடி பண்ணாமல் ஒரு கதைக்குள்ளே வந்து அஜித் சார் அடாப்ட் ஆகணும் போது, ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த சவுத் சைட்லாம் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து தியேட்டரில் பார்க்க முடியாத ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்தது. பட் ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு வந்து அஜித் சாருக்கு பிடிச்ச ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் அந்த அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து அந்த படம் வந்து ஒரு சம ட்ரீட்டாக வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு முழுக்க ஒரு 100 crore கலெக்ட் பண்ணி அண்டர் க்ளோஸ் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஆனால் அஜித் சாரோட கெரியர்லேருந்து பார்க்கும்போது விஸ்வாசம் போன்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான மேட்டராக பார்க்கப்படலாம். அதுலேருந்து கரெக்டாக இன்னி ஒரு வார கேப்பில் August 15 கோமாளி அப்படின்ற ஜெயரவி சாரோட படம் வந்தது. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண அடங்கமரு அண்ட் டிக் டிக், இந்த ரெண்டு படங்களும் வந்து ஜெயரவி சாரோட கெரியரில் ஒரு பெட்டர் ஃபிலிமாக தான் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாட்ரிக் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துருந்த வேலையில் ஆஃப்டர் தனியோரனுக்கு அப்புறம் ஒரு மெகா பிளாக் பஸ்டராக ஜெயரவி சாரோட கெரியரில் கோமாளி அமைஞ்சிருந்தது. கோமாளி படம் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் படம் அப்படின்னும் போது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. ஸோ விஸ்வாசம் போன்ற வீரம் போன்ற ஒரு பேட்டர்னில் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தாலும் நேர்கொண்ட பார்வை அப்படி இல்லை. இந்த படம் வந்து வேற ஒரு மாதிரி சொசைட்டி தேவையான ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு ஃபிலிமை வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ நிறைய தரப்புனால ஏற்றுக்க முடியலன்ற ஒரு ஆதகம் இருந்த நேரத்தில், ஸோ அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு படமாக கோமாளி அமைஞ்சது தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு ரியல் சக்ஸஸாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பெரிய ஹீரோ ஜெயரவி வந்து அஜித் சார் அளவுக்கு இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ, அவரோட படம் வந்து எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கும் போது, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பயங்கரமான ஒரு படையல் போகிற படமும் வந்து கோமாளி அமைஞ்சிருந்தது. அந்த படத்தோட பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, அந்த 90s கிட்ன்ற ஒரு விஷயத்தை உள்ளே வந்து ஒர்க் அவுட் பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 40 minutes வந்து அந்த 90s கிட்ஸோட வேர்ல்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஃபேமிலி போன்ற விஷயங்கள், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி நிறைய மெசேஜஸ் சொல்லி படமே வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக வந்து கோமாளி அமைஞ்சது தான் ஒரு பியூட்டியே. அந்த படத்தில் காமெடி இருக்கும், மெசேஜ் இருக்கும், ஃபன் இருக்கும், எமோஷனல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கோமாளி மட்டும் இல்லாமல் மிஷின் மங்கள் என்ற இன்னொரு படமும் வந்திருந்தது. அக்ஷய் குமார்களோட ஒரு ஹிந்தி ஃபிலிம் வந்திருந்தது. அந்த படமும் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த படத்தோட கலெக்ஷன், அந்த படத்தோட வசூல் வந்து இங்கே நம்மளோட தமிழ்நாட்டில் பாதிக்கப்படலை அப்படின்னாலும், அஜித் சாருக்குன்ட்டு நார்த் சைடில் இருக்கிற ஃபேன்ஸ் அண்டு தமிழ்நாட்டை தாண்டி ஓவர்சீஸில் இருக்கிற ஃபேன்ஸ் அண்டு அதர் அது வேறு வேறு ஊரில் கர்நாடகா, கேரளா அண்ட் ஆந்திராவில் இருக்கிற ஃபேன்ஸ், அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து மிஷின் மங்கள் படம் வந்தது வந்து நேர்கொண்ட பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அமைஞ்சிருந்தது. தமிழ்நாட்டில் வந்து கோமாளி படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சது. நம்ம ஊர்லேயும் அஜித் சாரோட நேர்கொண்ட பார்வை படத்தோட கலெக்ஷனை லைட்டாக பதம் பார்த்துச்சு கோமாளி அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த படம் வந்து நேர்கொண்ட பார்வை ஒரு 100 crore கலெக்ட் பண்ணியிருந்தாலும், ரெண்டாவது வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வாரத்தில் கோமாளி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவியாக ரொம்ப ஒரு புது படமாக வந்து இருந்திருந்தது. இந்த படத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த படத்தோட டீசரு கிளிப்பிங்ஸு எல்லாத்துலேயும் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டியை சூப்பராக வந்து தூக்கியிருந்தாங்க. ஹிப்ஹாப் வந்து மியூசிக் பண்ணுறாங்க, படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த வேலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வீக் வந்து மிஷின் மங்கள் படம் ஃபர்ஸ்ட் டே 30 crore நம்மளோட இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஓவர்சீஸ் அண்டு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிவில் கிட்டத்தட்ட 100 crore மிஷின் மங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஆனால் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிவில் ஜெயரவியோட கோமாளி படம் 20 crore கலெக்ட் பண்ணியிருந்தது. இது வந்து ஜெயரவியோட கெரியர்லேயே ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மண்டே அண்ட் அதை தொடர்ந்து வர வீக் டேஸ்லையும் இந்த படம் கடந்த ஒரு 3 நாட்டில் கிட்டத்தட்ட 5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் இந்த படம் 25 crore தமிழ்நாட்டிலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஹிட் தான். ஏன்னா ஒரு சில பெரிய ஹீரோஸ் படம் தான் 50 crore அண்ட் 100 crore எல்லாமே ஷேர் போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து பெரிய பெரிய படங்கள் எதுவும் இல்லை, சின்ன சின்ன படங்கள் தான் வருது. பக்ரீத் அண்ட் மெய், அப்புறம் வந்து கெனடி கிளப் போன்ற படங்கள் தான் வருது. அதுக்கு அடுத்த வாரம் சகோன்ற ஒரு படம் வந்து நம்மளோட பாகுபலி பிரபாஸ் அவர்கள் வந்து நடித்த படம். அதுக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் மாதத்தோட முதல் வாரத்தில் வேணால் வேறு ஏதாவது ஒரு பெரிய படம் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்த ஒரு 2 வாரமும் வந்து தமிழ் சினிமாவுக்கு தெரிஞ்ச ஹீரோஸ் பரிச்சயமான முகங்களோட படங்கள் எதுவுமே வெளியாவது காரணத்தினால அடுத்த 2 வாரமும் கோமாளி வந்து அடித்து நொறுக்கொன்றது ஒரு மாற்று கருத்து
கலெக்ஷன் கிடையாது. ஸோ நாலாவது நாலாவது நேர்கொண்டைப்பாரோட கலெக்ஷன் கம்மியாவது, நாலாவது நாலாவது கோமலோட கலெக்ஷன் நேரிட்டே போகுது. ஸோ இந்த இது தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோமாளி வந்து ஜெயரவி சாரோட கெரியரில் எப்படி சொல்றதுனா ஆஃப்டர் தனிவரனுக்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக அமையன்றது மட்டும் இல்லாமல் நேர்கொண்ட பார்வையோட கலெக்ஷனையும் இந்த படம் வந்து வதம் பண்ணிடுச்சு அப்படின்றத வந்து சொல்லிதான் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த நியூஸை வந்து எப்படி பார்க்குறீங்க? அண்ட் நீங்கள் கோமாளி படத்தை பார்த்துட்டீங்க இல்லை அந்த படத்தை பற்றின தாட்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை நேர்கொண்ட பார்வையோட கலெக்ஷனை கோமாளி காலி பண்ணதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் அதை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் எவ்ரிடே வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இடமா போயிட்டுருக்கு, 50 நாள் வந்து தாண்டி இருக்குது பிக் பாஸ் டே பை டே வந்து சும்மா க்யூரியாசிட்டி வந்து கிளம்பிடு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல்லாக பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் தான், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பிக் பாஸ் பிக் பாஸ் தான், நம்ம சேனல்லையும் வந்து மக்கள் நாயகன் பிரவீன் வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் தான். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டிலேருந்து நாலு பேர் வந்து தெத்தி விட போகிறாங்க. அந்த நாலு பேர் யார் அப்படின்றது வந்து நம்ம வந்து ப்ரீ ஜட்ஜ் பண்ணி நாமினேட் ஆன நாலு பேரோட நேம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நாலு பேரில் நீங்கள் யார் மேலே சமகாண்டாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் ஓட் பண்ணி அவங்க மேலே உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற வேண்டாம் வெறுப்புகள் வந்து கொட்டி தீர்த்துக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. போயிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து யார் பிக் பாஸ் வீட்டில் பிடிக்கலையோ அவங்கள வந்து நீ ஓட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், என்னென்னா நம்ம எம்சியூவை விட்டு ஸ்பைடர்மேன் போகிறாரு, நம்ம டாம் ஹாலண்ட் இனி வந்து ஸ்பைடர்மேன் கதாபாத்திரம் நடிக்க போகிறதில்ல. இது வந்து ஒரு வருத்தமான செய்தியாக பார்க்கப்படுது. வேர்ல்ட் நம்பரில் இந்த செய்தி வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. அதை பற்றின ஒரு நியூஸ் வந்து டீட்டெயிலாக எடுத்து என்ன பஞ்சாயத்து சோனி அண்ட் டிஸ்னி அண்ட் மார்வல் இவங்க மூணு பேருக்குள்ளே ஷேரில் தான் ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அதனால தான் டாம் ஹாலண்ட் இனி வந்து ஸ்பைடர்மேன் கதையில் நடிக்க போகிறதில்லன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ சப்போர்ட் பண்ண வியூஸ் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதில் டாடா பா பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.